சோழன் மாளிகையில் நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கும்பகோணம் பால் கூட்டுறவு சங்க தலைவர் செந்தில் துவக்கி வைத்தார். கும்பகோணம் அருகே சோழன் மாளிகை விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை கொடுக்க ஏதுவாக இன்று நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் பால் கூட்டுறவு சங்க தலைவருமான என்ஆர்விஎஸ் செந்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் சங்க சாதிக் அலி சுவாமிநாதன், அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் அறிவழகன், வாலாபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகளும் கலந்து கொண்டனர். இன்று முதல் அந்த பகுதியில் அறுவடை செய்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வாங்கப்படுகிறது.